Hi all, welcome and welcome back to our channel SFC Prince Times Emperor Glittering Glacier. In the video, we will talk about karung koli அப்படினு சொல்லக்கூடிய கடக்நாத் கோழி அந்த கோழியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோழி பாத்தீங்க அப்படினா பார்க்கிறதுக்கு முழுக்க முழுக்க வந்து கருப்பாவே இருக்குது இந்த கோழி. சோ இதோட மருத்துவ பயன்கள் என்ன, அதாவது இது கருப்பா இருந்தாலும் இதுல அவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படினு சொல்றாங்க. இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு இன்னொரு சேனல் ஸ்மைல் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்ற சேனல் தான், அந்த சேனலுக்கும் சேர்த்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இனம், அதாவது இந்த கோழியை வந்து கலமாசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கருப்பு கோழியை கருப்பு சதையோட கோழி அதாவது கருப்பு சதையுடைய கோழி அப்படின்றதான் இதோட பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கோழிக்கு பார்த்திங்க அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் வந்து ரொம்பவுமே கருமையாக இருக்கும். உடல் தசைகள், நரம்புகள், மூளை, இது எல்லாமே வந்து இதுக்கு கருமை நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா அது உடம்பில் இருக்கக்கூடிய மெலனின் அப்படின்ற அந்த பொருள் தான் இது கருப்பாக இருக்கிறதுக்குரிய காரணமாக இருக்குது. இது பழங்குடியினர், ஆதிவாசிகள் இந்த கோழியை விரும்பி வளர்த்து வந்துட்ருக்காங்க. சேவல் வெட்டு, அந்த சேவல் வெட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காகவும் இதை வந்து பயன்படுத்திட்டு வந்துட்ருக்காங்க. அதிகமாக வெப்பத்தையும் குளிர்ச்சியும் தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இந்த கோழி அப்படின்னே சொல்லலாம். இந்த இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மத்திய பிரதேசத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதோட பிறப்பிடமாக இருந்திருக்கு. இந்த கோழியோட குஞ்சுகள் பார்த்திங்க அப்படின்னா நீலம் மற்றும் கருப்பு நிறத்தில் தான் இருக்குது. அப்புறம் பின்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கோடுகளோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பருவம் அடைஞ்ச கோழிகள்னு பார்த்திங்க அப்படின்னா அதோடய இறகுகள்லாம் கரு நீல கலரில் இருக்குது. தோல், கால், நரம்பு எல்லாமே இந்த கோழி பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே வந்து கருப்பு நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இறைச்சி வந்து கருப்பாக இருந்தாலும் இதோட சுவை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அலாதியானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. பழங்குடியினர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோழியோட ரத்தம் இறைச்சியை பலவிதமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திட்டு வந்துட்ருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு சத்தான மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த கருப்பு கோழி அப்படின்னே சொல்லலாம். எல்லா நாட்டுக்கோழி மாதிரியுமே இந்த கோழியிலுமே நல்ல கொழுப்பு சத்து, புரதம் இது மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த கோழியோட முட்டையிலையும் பார்த்திங்க அப்படின்னா அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஏற்ற உணவு அப்படின்னே சொல்லலாம். முட்டையை சாப்பிட்றதுனால பிரசவத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆஸ்துமா, தலைவலி இது மாதிரியான பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த கருப்பு முட்டை, அதாவது இந்த கருங்கோழியோட முட்டையை சாப்பிட்றதுனால. இந்த கருங்கோழி முட்டையில் கொலஸ்ட்ராலோட அளவு வந்து குறைவாக இருக்கிறதுனால இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏற்ற மாதிரியான ஒரு உணவாக வந்து இந்த கருப்பு கோழி முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான புரதச்சத்து, அமினோ அமிலங்கள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோழியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெலனின் அப்படின்ற ஒரு நிறமி அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நரம்பு வலுப்படுது அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடம்புல நரம்பு தளர்ச்சியாக இருக்கட்டும் சரி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணமாக இந்த கோழி ஓட இறைச்சி வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதிக ருசியும் மனமும் இருக்கக்கூடிய இந்த கோழி தமிழ்நாட்டில் வேலூர்லேயும் சேலம் மாவட்டத்துலேயும் பண்ண மாதிரி வச்சு அமைச்சு இதை வந்து வளர்த்துட்டு வந்துட்ருக்காங்க. நாள்பட்ட நோய்க்கு இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த மருந்தாக பயன்படுது. ஏன்னா கோழியில் பார்த்திங்க அப்படின்னா 25% புரதச்சத்தும் கொலஸ்ட்ராலில் பார்த்திங்க அப்படின்னா 0.73 1.05% மட்டும்தான் இதில் இருக்குது.
இதய நோய், இதய பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கோழியில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது, முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் நிறையவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோழி சாப்பிட்றதுனால உயிர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், இதில் B1, B2, B6, B12, CE வைட்டமின், இது மாதிரியான வைட்டமின் சத்துக்கள் இதில் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோழி இறைச்சியில் யுனானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும், ஹோமியோபதி மருத்துவத்தில் நரம்பு தளர்ச்சியை சரி செய்கிறதுக்கு இதை பயன்படுத்திட்டு வரதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசத்து மலைகளில் வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு இயற்கை ஆண்மை பெருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா இயற்கை வயகரா அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஆண்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கருப்பு கோழி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சீன மருத்துவத்தில் இந்த கோழியை மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த கோழியில் நிறையவே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோழியோட விலை பார்த்திங்க அப்படின்னா வந்து, ஒரு கோழி வாங்குகிறோம் அப்படின்னா அது 5,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே சமயம் ஒரு முட்டை பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, இல்லை மருத்துவத்தில் சீனர்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சரி எல்லா விதத்துலேயுமே இதை வந்து பயன்படுத்திட்டு வந்துட்ருக்காங்க. இந்நாள் வரைக்கும் நமக்கு தான் இதை தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கருப்பு கோழி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, மீண்டும் இன்னும் பல ஹெல்த் வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டு சேனல்லையும் பண்ணிடுங்க. ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.